அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. பிரியப்பட்ட சகோதரிமாரே, நான் ஃபாத்திமா முசாஃபர், ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் மற்றும் வனிதா லீகினுடைய நேஷனல் பிரசிடென்ட். உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துல்லா, ஒரு முக்கியமான கேம்பெயின் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் சார்பாக நம்முடைய கேரளா மண்ணில் செய்ய இருக்கின்றது. இன்ஷால்லா நீங்கள் எல்லோரும் அதில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக மிகப்பெரிய அளவில் இதை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு இந்த காணொலியை உங்களோடு ஷேர் செய்கிறேன். என்ன தலைப்புனா, ஆசான் மஸ்னூன் நிக்கா தஹஃபுஸ் பின்துல் முஸ்லிம். அப்படின்னா, எளிமையான முறையில் சுன்னத்தான வழியை பேணி திருமணங்களை நடத்துவதும், நம்முடைய முஸ்லிம் பெண்மணிகளை காப்பாற்றுவதும் பாதுகாப்பதும் என்கிற தலைப்பில். ஏன் இந்த பிரச்சாரம், ஏன் இந்த கேம்பெயின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தாலே மிகப்பெரிய சுமையாக வலுவாக மற்ற சமுதாயத்தைப் போல இன்றைக்கி முஸ்லிம் சமுதாயமும் கருதி கொண்டிருக்கு. ஆனால் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பெண் பிள்ளை அல்லாவுடைய ரஹமத், அல்லாவுடைய சலாமத். கண்மணி நாயகம் சலாலிஸ்லாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், பெண் பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை சுவனத்துக்கு அழைத்து செல்வார்கள் என்று சொன்னார்கள். எவர்களுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்களோ, அவர்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்றார்களோ, அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கம் வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கு என்று கண்மணி நாயகம் சலாலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியெல்லாம் பெண்களை பற்றி இஸ்லாம் போற்றி இருக்கும் பொழுது, இன்றைக்கு ஏன் பெண் பிள்ளைகள் பாரமாக கருதப்படுகின்றார்கள் என்றால், அந்த திருமணத்துடைய நிக்காவுடைய சுமை, நிக்காவுடைய கஷ்டம், நிக்காவுடைய பாரம், வரதட்சணை கொடுமை, திருமணத்திற்கு முன்னால் வைக்கக்கூடிய அந்த வைபவங்கள், திருமணத்துக்கு முன்னால் செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள், இதற்கெல்லாம் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு. அதே போல் திருமணத்தை நடத்தும் பொழுது அந்த நேரத்தில் வைக்க வேண்டிய விருந்து உபச்சாரங்கள், மணமகனுடைய வீட்டாருக்கு மட்டுமல்ல, மணமகனுடைய நண்பர்கள் யாருக்கெல்லாம் சொல்கின்றார்களோ, அந்த அளவுக்கு பெரிய அளவில் திருமணம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான பாரமான விதமாக ஆக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நிச்சயமாக இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒன்று. அப்போ இஸ்லாமிய முறையில் திருமணத்தை எப்படி நடத்துவது, எப்படி திருமணத்தை எளிமையாக்குவது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்க வேண்டும் என்றால், சுன்னத்தான முறையின்படி திருமணங்களை நடத்துவதற்கு நாம் இந்த மிகப்பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றியை தருவானாக என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.